happy children's day. என் பேர் ஷாரன். அகபே டிவி கிட்ஸ் டைமுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு வனாந்தரம் இருந்துச்சாம். அங்க ஏசப்பா வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்து சொல்லிட்டு இருந்தாராம். அங்க எரிய பலவீனமானவங்க வந்து ஏசப்பா கிட்ட வந்து சுகமாயிட்டு அங்க போனாங்களாம். அப்போ வந்து ஏசப்பா மெசேஜ் எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு சாயங்காலம் ஆயிடுச்சான், இருட்டாயிடுச்சான். அப்ப ஏசப்பா சிஷர் ஒருத்தர் சொன்னாரா, ஏசப்பா ஏசப்பா இது மாதிரி இருட்டாயிடுச்சு, அதனால எல்லாருமே அவங்க வீட்டுக்கு அமைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப ஏசப்பா சொன்னாரா, இல்லை இல்லை அவங்க எல்லாருமே பசிக்கும், அதுக்கோசம் உங்ககிட்ட ஏதாச்சும் சாப்பிட பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ ஒரு என்ன மாதிரி ஒரு குட்டி பையன் வந்து என்னங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு மீனும் அஞ்சு அப்பமே வந்து ஏசப்பா கையில் கொடுத்தாராம். அப்போ வந்து ஏசப்பா அது வாங்கிட்டு கையை மேலே தூக்கிட்டு அதை ஆசிர்வதிச்சு சீஷர்கிட்ட கொடுத்து இது மாதிரி எல்லா ஜனங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களுக்கும் பேர் கொடுத்தாங்களாம். அப்போ எல்லா ஜனங்களும் வயிறு முடிஞ்சு சாப்பிட்டாங்களாம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாங்களாம். ஆம்பளைங்க வந்து 5000 பேர், இப்போ பெண்களும் பசங்களும் ஓலோ பேர் இருப்பாங்க, எல்லாம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாங்களாம். மீதி 12 கூட 12 சிஷியர்கள் இருந்தாங்களாம். அப்புறம் ஏசப்பா சொன்னாரா, என்னை மாதிரி ஒரு குட்டி பையன் இருந்தார்ல, ரெண்டு மீன் 5 அப்பம் கொடுத்தாலே ஏசப்பா கிட்ட வந்து அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பையன் வீட்டு போய் கொடுத்தானா. அந்த பையன் கொடுத்தது 5 அப்பம் 2 மீனா, ஆனால் ஏசப்பா 12 கூட அப்பமும் மீனும் எத்தும் போயிட்டு அவங்க வீட்டுக்கு போய் வச்சாங்களாம். அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கோம்ல. பொது கொடுக்கப்படும் ஃபர்ஸ்ட் நம்ம இல்லத்தை ஏசப்பாக்கு கொடுக்கணும். அப்புறம் நம்ம நேரத்தை நம்ம ப்ரே பண்ணுறதும் பார்த்து பண்ணுறதும் ஏசப்பாக்கு கொடுக்குறோம். அப்புறம் நம்ம எழுதுறதும் வரைகிறதும் டேலண்ட்டை ஏசப்பாக்கு கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடலாமா? ஐயாயிரம் ஆண்களுக்கு மத்தியில் ஒரு சிறுவன் ஓடி வந்தானாம், ஐயாயிரம் ஆண்களுக்கு மத்தியில் ஒரு சிறுவன் ஓடி வந்தானாம், ஐந்தப்பத்தாயும் ரெண்டு மீனையும் இயேசுவின் கரத்திலே கொடுத்தானாம், ஐந்தப்பத்தாயும் ரெண்டு மீனையும் இயேசுவின் கரத்திலே கொடுத்தானாம், அப்பத்தை பெருக செய்தார், அப்பத்தை பெருக செய்தார், அனைவரின் வயிறை நிரம்ப செய்தார், அப்பத்தை பெருக செய்தார், அப்பத்தை பெருக செய்தார், அனைவரின் வயிறை நிரம்ப செய்தார், மீதம் 12 கூடை எடுக்க செய்தார், மீதம் 12 கூடை எடுக்க செய்தார், மீதம் 12 கூடை எடுக்க செய்தார். உங்க பேர் என்னது? சக்கினா. இப்ப மெமரி வர்ஸ் சொல்லாமா? சொல்லலாம். லூக்கா, லூக்கா 18வது அதிகாரம் 16வது வசனம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. நான் சொன்ன கதை பாட்டு மெமரிஸ் இருக்குல்ல, அகபே டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு. அதை தடை செய்யாதே எல்லையை.